ஹாய் டியர் சில்ட்ரன் முந்தைய வகுப்பில் தமிழ் அமுது பாடலின் பொருளை பற்றி அறிந்து கொண்டும் தமிழ் அமுது பாடலை எழுதியவர் யார் கவிஞர் கண்ணதாசன் தமிழ் அமுது பாடலை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன் இந்த வகுப்பில் தமிழ் அமுது பாடலுக்கான கேள்விகள் அரடி சரியான விடையை தெரிவு செய்வோமா சரியான விடையை தெரிவு செய்வோமா நித்திலம் முதல் முதல் கொஸ்டியன் நித்திலம் நித்திலம் இச்சொல்லின் பொருள் நித்திலம் என்பது எதனை குறிக்கும் பவளம் முத்து தங்கம் வைரம் நித்திலம் என்பது எதனை குறிக்கும் முத்து இரண்டாம் கேள்வி செந்தமிழ் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செந்தமிழ் இச்சொல்லை பிரித்து செந்தமிழை பிரித்து எழுதினால் என்ன கிடைக்கும் செம்மை ப்ளஸ் தமிழ் சென் ப்ளஸ் தமிழ் செ ப்ளஸ் தமிழ் செம் பிளஸ் தமிழ் சரியான விடை செம்மை பிளஸ் தமிழ் மூன்றாம் கேள்வி உன்னை பிளஸ் தவிர என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் உன்னை தவிர என்பதை சேர்த்து எழுதினால் கிடைப்பது உன்னை தவிர தவிர உன்னை தவிர உனை தவிர சரியான பதில் சரியான பதில் உன்னை தவிர சேர்ந்து வருவது இத்து உன்னை தவிர உன்னை தவிர அரி ரெடி ஓகே சில்ட்ரன் ஓகே அடுத்து இப்பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை தெரிவு செய்வோமா சொல்லில் இரண்டா இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் தோண்டுகின்ற இன் வேண்டுகின்ற இன் அதே போல் நீங்களும் ஒரு எழுத்தை தெரிவு செய்து எழுதுக ஓகே லெட்ஸ் கமன் சி தோண்டுகின்ற போதெல்லாம் இன் வேண்டுகின்ற தோண்டுகின்ற கொடுத்துட்டாங்க ஓகே அடுத்து இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொல் உனைத்தவிர உலகில் பொன்னோ பொருளோ போற்றி வைக்கவில்லை எம்மா அப்போது உனைத்தவிரல என் பொன்னோலை என் இப்போ இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொல் உன்னை தவிர உன்னை பொண்ணு இரண்டாம் எழுத்து இரண்டும் ஒன்று போல் வருகின்றது ஓகே இப்போ இங்கே என்ன எழுதணும் உன்னை பொன்னோ உன்னை பொன்னோ கே அடுத்து கலந்துள்ள எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சொல்லை உருவாக்குக இப்போது மிஸ் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் ஒரு சொற்களை வந்து மிஸ்ஸு கலந்து எழுதி போட்டிருக்கேன் அது யாருடைய பெயர் அது என்ன சொல்லுன்னு கண்டுபிடிக்கணும் அரிய ரெடி லெட்ஸ் வாஷ் பி ஆ பி ஆ தா. இது யாருடைய பெயர் கலந்து உள்ளது எழுதலாமா ஆ பி தா. அபிதா இப்போ சொற்கள் கலந்துள்ளும் பொழுது நம் வரிசைப்படுத்தி எழுதுகின்ற பொழுது நமக்கு கிடைப்பது புதிய சொல் அதே போல் இங்கும் பல எழுத்துக்கள் கலந்து உள்ளன இதனை வரிசைப்படுத்தி எழுதுவோம் அரை ரெடி சில்ட்ரன் முதல் போ இல் இன் போ எழுத்துக்கள் கலந்துள்ளன போ இன் பொன் போரு இல் பொருள் பொன் பொருள் பொன் பொருள் அடுத்தது சே இல் மீ தா த் சே இல் மீ தா இந் இப்போ நாம் முன்னாடி பார்த்த பாடலில் இந்த மாதிரி எழுத்து ஒன்று நம்ம பார்த்துருக்கோம் ஞாபகம் இருக்கா எஸ் என்ன எழுத்து சே இன் தா மீ இல் செந்தமிழ் இன் தா மீ இல் செந்தமிழ் செந்தமிழ் அடுத்தது நா வா கு இங்கு நா வா கூங் இதை வரிசைப்படுத்தும் பொழுது கிடைப்பது வா நா இங் குணங்கு வாங் குவணங்கு அடுத்தது இது மூணே மூணு எழுத்து வெரி வெரி ஈஸி போ ரி போரி நாம் வரிசைப்படுத்தும் போது கிடைப்பது எஸ் சில்ட்ரன்ஸே வரிசைப்படுத்தும் பொழுது கிடைப்பது போட்ரி போ ஏ ட்ரீ போற்றி வெரி குட் ஃபோர்த் ஒன் தி இம் இத் லா நீ இதை வரிசைப்படுத்தும் பொழுது கிடைப்பது இதை வரிசைப்படுத்தும் பொழுது கிடைப்பது நீ நித்திலம் நித்திலம் என் சொல்லின் பொருள் நித்திலம் என்ற சொல்லின் பொருள் முத்து தி லா எம் நித்திலம் நித்திலம் என்ற சொல்லின் பொருள் முத்து அடுத்து இல்ல இதை வரிசைப்படுத்தும் பொழுது கிடைக்கும் சொல் உ கி இல் உலகில் ஊ லா கி இல் உலகில் கே கலந்துள்ள எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சொல்லை உருவாக்குக கலந்துள்ள சொற்களை வரிசைப்படுத்தி ஒரு புதிய சொல் நாம் உருவாக்கிட்டோமா எஸ் குழந்தைகளா நீங்களும் இதேபோல் கலந்துள்ள சொற்களை வீட்டில் பயிற்சி கே நன்றி